நேற்று பாளையங்கோட்டை மத்திய சிறையில் ஜாதி வெறி கும்பலால் முத்துமோன என்ற சகோதரர் அடித்து படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த கொலையில் பாளையங்கோட்டை மத்திய சிறை காவலர்களும் அதிகாரிகளும் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். நாங்கள் தெய்வேந்தர் குல வேளாளர் எழுச்சி இயக்கம் சார்பாக சுமார் 5-6 மாதத்துக்கு முன்பாக தமிழக பால்வளத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அவர்கள் மூலமாக தமிழக முதல்வருக்கு ஒரு மனு கொடுத்தோம். அதில் பாளையங்கோட்டை மத்திய சிறையில் தேவேந்திர குல இளைஞர்கள் சாதியமாக கடுமையாக தாக்கப்படுகிறார்கள், சாதியமாக கடுமையாக வஞ்சிக்கப்படுகிறார்கள் என்று அதில் குறிப்பிட்டிருந்தோம். இதை தட்டி கேட்கும் காவலர்களும் பழிவாங்கப்படுகிறார்கள் என்று குறிப்பிட்டிருந்தோம். அந்த மனு மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றுதான் எங்களுக்கு தோன்றுகிறது. அப்படி நடவடிக்கை எடுத்திருந்தால் இன்று முத்துமனோ இறந்திருக்க மாட்டான். இதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு என்ன தோன்றுனா, தேவேந்திர குல மக்களுக்கு சிறையிலும் பாதுகாப்பு இல்லை என்றுதான் தோன்றுகிறது. அந்த சிறைத்துறை அதிகாரிகள் காவலர்கள் அவங்க ஜாதி காட்டி அவங்க ஜாதி பாசத்தை காட்டியிருக்கிறாங்க, காட்டட்டும், அவங்க ஜாதிக்கு நல்ல உணர்வாக இருக்கட்டும். தென் தமிழகம் என்றாலே ஜாதி பிரச்சனைக்கு உள்ள ஏரியா என்று எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது எப்படி ஏழு பேர் இருந்திருக்கிறார்கள் எங்களுக்கு ஆகாதவர்கள், எங்களுக்கு எதிரானவர்கள், எதிர்பார்ட்டிகள். அப்படி இருக்கும்போது முத்துமனோவை மட்டும் கொண்டு இப்படி நீங்கள் ஒரு கீழே அடைத்தீர்கள். நீங்கள் நல்ல ஆம்பளையாக இருந்திருந்தால் உங்கள் ஜாதிக்கு நீங்கள் உணர்வாக இருந்துட்டு போங்க, 7-7 அடைச்சி பாருங்க, அப்போ யார் சாகுறா, யார் உயிரோடு இருக்கான்னு தெரியும். ஏன் 7 பேருக்கு இடத்துல ஒருத்தனை கொண்டு அடைச்சி நீங்கள் அது திட்டம் போட்டு கொலை பண்ணிட்டு ஏன் முதுகில் குத்துறீங்க? வாங்க மார்பில் குத்துங்க, வாங்க, யார் வீரம் தெரியும். முத்துமனோ புதைக்கப்படவில்லை, விதைக்கப்பட்டிருக்கிறார். 1000 முத்துமனோ உருவாகுவார்கள். எதிரிகள் முத்துமனோ இறப்புக்கு எதிர்வினை கடுமையாக இருக்கும்.